ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராகினி ரமேஷ் லைஃப் ஸ்டைல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு காளான் வச்சு ஒரு சூப்பர் டேஸ்டியான பிரியாணி எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் குக்கரில் தான் தாளிக்கிறேன். நான் 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திருக்கேன். 1 ஸ்பூன் மட்டும் நான் நெய் சேர்த்திருக்கேன். சோம்பு, கடல்பாசி, பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரியாணி இலை, அன்னாச்சிப்பூ எல்லாம் சேர்த்து எண்ணெயில் நல்லா பொரியட்டும். நான் 3 பச்சை மிளகாய் கீரி சேர்த்திருக்கேன். இந்த ஸ்பைசஸ்லாம் எண்ணெயில் நல்லா பொரிஞ்சாதான் ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். நான் 3 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வணக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வணங்கினாதான் பிரியாணி ரொம்ப நல்லாயிருக்கும். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வணங்கட்டும். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து வணக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வணங்கிருச்சு. நான் 1.5 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்திக்கிறேன். நல்லா இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனோடனே 3 தக்காளி சேர்த்திருக்கேன். அதையும் நல்லா வணக்கிக்கலாம். வெங்காயம் தக்காளி வணங்கட்டும். நான் 2 டம்ளர் அளவுக்கு சீரக சம்பா அரிசி 1-2 வாட்டி கழுவிட்டு அந்த கழுவுன தண்ணியோடு வச்சா போதும். அரிசி ரொம்ப நேரம் ஊற வேண்டாம். இன்னொரு பக்கம் மிக்சி ஜாரில் புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகாய் சேர்த்தி நைஸாக அரைச்சி அதையும் சேர்த்தி நல்லா பிரட்டிக்கலாம். நல்லா வணக்கிட்டு நம்ம மசாலா சேர்த்திக்கலாம். 1/2 ஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் மட்டும் கரம் மசாலா சேர்த்தி நல்லா பிரட்டிட்டு நம்ம கழுவி கட் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூமையும் சேர்த்தி நல்லா பிரட்டிக்கலாம். மஷ்ரூம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் நான் தேங்காய் பால் வந்து 2 டம்ளருக்கு 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்தணும். நான் 2 டம்ளர் தேங்காய் பால் இருந்தது 1 டம்ளர் தண்ணி சேர்த்திருக்கேன். நல்லா தேங்காய் பால் பபிள்ஸ் விடும்போது நம்ம அரிசியை சேர்த்திக்கலாம். நல்லா பபிள்ஸ் வந்துருச்சு. இப்போ நம்ம அரிசியை சேர்த்திட்டு 1/2 லெமன் புளிஞ்சிட்டு கொஞ்சமாக புதினா தழை தூவிக்கலாம். உங்களுக்கு வேணுன்னா நெய் சேர்த்திக்கோங்க. புதினா தழை தூவிட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணி நான் 1 விசில் மட்டும் விட்டேன். 1 விசில் விட்டுக்கலாம். 1 விசில் விட்டதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி நல்லா பிரட்டி விட்டுக்கலாம். 80% நல்லா வெந்தாச்சு. நல்லா கிளறி விட்டுட்டு திரும்பவும் குக்கரை க்ளோஸ் பண்ணி 1 தோசைக்கல் மேலே நல்லா சிம்மில் வச்சு 10 நிமிஷம் விட்டு எடுத்திங்கன்னா ரொம்பவே டேஸ்டியான காளான் பிரியாணி ரெடி. நீங்களும் இதே மாதிரி 1 வாட்டி செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் மீ. பாய்.